ஹாய், கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சீக்கிரமாக மார்னிங் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்ததுமே ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுட்டோமேனு சொல்லி. அதே போல் அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம வட்ட வட்டமாக தோசை, குண்டு குண்டாக இட்லி இப்படி சாப்பிட்டு போர் அடித்து போயிருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரோல் ஷேப்பில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதே போல் இதை வந்து நீங்கள் சட்னி சாஸ் இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் சட்னியோ சாஸோ இருந்ததுன்னா மயோனைஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இது கூடயும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இதோட காம்பினேஷன் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 2 எக் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ அதனால் 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக் கூட 1 மைதா அப்படி இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகு மற்றும் உப்பு இது சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நல்லா பொடியாக கட் பண்ண பீன்ஸ். ஏன்னா பீன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கல, ஸோ அதனால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே போல் பொடியாக கட் பண்ண வெங்காயம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு வேகிறதுக்குள்ளே வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு வேகும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நான் நல்லா கரைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு தோசை பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆயில் சூடானதும் நம்ம மாவை வந்து வெளிப்பக்கம் இருந்து தோசை மாதிரி ஊற்றணும். இப்போது இது 1 சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இதை வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு அடுத்ததா இதை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல்ஸாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டலாகவே 15 மினிட்ஸ் தான் ஆகும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து மாவு கரைக்கிறதுலேருந்து இதை நம்ம குக் பண்ணுற வரைக்கும் 15 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நான் வந்து டொமேட்டோ சாஸ் கூட நான் சர்வ் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் மயோனைஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ இல்லாட்டி நீங்கள் தனியாகவே சாப்பிடலாம். ஸோ மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.